வணக்கம். இன்றைக்கி சுரைக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சுரைக்காய் ஒன்று எடுத்துருக்கோம். சுரைக்காயில் வந்து இப்போ பொரியல் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோடய தோலை வந்து பீல் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஃபுல்லாக இருக்கும் போதே வாஷ் பண்ணிடணும் க்ளீனாக. தோலை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, ஒரு 4 பூண்டு முள், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் தேங்காய், 1-4 சிகப்பு மிளகாய், 1 பெரிய வெங்காயம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் வதக்கி தேங்காய் கடைசியில் போட்டு வதக்கி நம்ம சட்னி அரைக்க போகிறோம். இதுதான் இது செய்முறை. இப்போது அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் உளுந்த சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றி வதக்கணும். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வெங்காயம் போடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைக்கணும். சட்னி அரைச்சாச்சு, அடுப்பு வச்சு தாளிக்கிறோம். இப்போ தாளிச்சு கொட்டியாச்சு. சுவையான சுரைக்காய் சட்னி ரெடி. ரொம்ப சத்தானது. தேவையில்லாமல் தோலை பீல் பண்ணி கீழே போடாமல் அதில் ஊற்ற ஒரு சட்னி. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.